உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு? எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பழச்சின பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பாரதி. உங்க வைஃப் சந்தியா இப்போ இங்க வரல, அதனால நீங்க இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அவங்கள எந்த அளவுக்கு நீங்க அப்படியே மிஸ் பண்றீங்கன்னு சொல்ல போறீங்க. இப்ப வரைக்கும் நீங்க நம்ம வீட்டில் சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியல, ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அகில் கிட்ட நானே ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொன்னதே இல்லை. ஐ லவ் யூ அகில். நீ ஏன் அஞ்சலி அப்படி சொன்ன? எப்படி இல்ல, நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா நீ என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கிய. இருக்கலாம் அகில், ஐ லவ் யூ சொல்றது வெறும் வார்த்தையால சொல்றதுல என்ன இருக்கு? அது உணர்ந்து அப்படியே மனசுல இருந்து சொல்லணும். அத சொல்லும் போதே அந்த வார்த்தையில காதல் வாசம் அடிக்கணும். இப்போ நான் எல்லார் முன்னாடியும் சொன்னல்ல, அதுலதான் அது முழுசா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் பழைய அஞ்சலியா இருந்தப்போ சொன்னதெல்லாம் முழு மனசோட முழு காதலோட சொன்னதா நான் நினைக்கவே இல்லை. கிணத்துலேருந்து இறக்கிற தண்ணி ஒன்னா இருந்தாலும் எவ்வளோ ஆழத்துலேருந்து இறக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது உப்பு தண்ணியா நல்ல தண்ணியான்னு மாறுங்கிறத சொல்லுவாங்க. நீ சொல்றதும் அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வெண்ப முகத்தை பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது அஞ்சலி, வெறுப்பா இருக்கு, அவ்வளோ கோபமா இருக்கு. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு லிமிட் வேண்டாம். இத்தனை பேருக்கு நடுவில் எவ்வளோ கேவலமா எப்படி பேசுறா பாரு. அவ பேசும்போது அவ கண்ணில் ஒரு நய வஞ்சகம் தெரிஞ்சது அகில். அதாவது அவ நினைச்சத பேசல, சுத்தி உள்ளவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் தான் அஞ்சலி, நம்மள வெறுப்பேத்தவும் தான் பேசியிருக்கா, ஆனா அதை இல்லைன்னு சொல்லல. அதே நேரம் பாரதி கூட அவ ஃப்ரெண்டுன்னு பேசுனதும் உண்மை தானே? இவனும் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அப்போ நல்ல வேலை பாரதி இன்னைக்கு வரல, வந்திருந்தா இன்னும் கொடுமையா இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் பாரதி மாமாவும் வந்திருக்கலாம்னு பேசணும், ஆனா இப்போ வராம போனதே நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் என்னால வந்த பிரச்சனை தான் அக்கில். நான் டாக்டர் வேணும்னு கேட்க போய் தான் அந்த வெண்பாவே வந்தா, இல்லைன்னா அவள் வந்திருக்கவே மாட்டாள். சரி விடு அஞ்சலி, நீ என்ன பண்ணுவ? என்னதான் இருந்தாலும் இந்த வெண்பா கிட்டே நீ உஷாராகவே இரு, சரியா? ஒரே ஒரு டாக்டர் அனுப்பி வைன்னு சொன்ன. அந்த டைம்ல வேற யாருமே அவைலபிளே இல்ல. அந்த டைட் டைம்ல நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே கிளம்பி வந்தவ வெண்பாதான். அவளை போய் இப்படி பேசுற? டேய், உதவி செய்ய வந்தவங்க இப்படி எல்லாம் பேசாதரா. எப்பா சாமி, உனக்கு ஊர் உலகத்துல வேற டாக்டரே கிடைக்கலையா? இவ மட்டும் தான் டாக்டர் படிச்சிருக்காளடா. இவ ஒருத்தி மட்டும் தான் உன் கண்ணுக்கு எப்பவுமே தெரியறா இல்ல? டேய், நீ வெண்பாவை தான் முன்னாடி அனுப்பி வைக்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே வேணாம்னு சொல்லிருப்பேன்டா.
இப்படி நீ கொந்தளிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா வெண்பா உன கொடுமை பண்ணிட்டா? அதையாவது சொல்லு. இப்பவே அவளுக்கு கால் பண்ணி அவளை லெப்ட் அண்ட் ரைட் நான் வாங்குறேன். அதை விட்டுட்டு அவன் முகத்தை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லி, இது எப்படித்தமா இருக்கு? இங்கிலீஷ்ல ப்ரீ ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தர் மேல காரணமே இல்லாம வெறுப்ப காட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கு. நீ சொல்றது அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் கெடுதல் பண்ணிருக்கான்னு ஒவ்வொன்னா நான் சொல்லவா? இதோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எல்லாரும் கும்பலா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டா, அத்தனை பேருக்கும் நடுவுல கூச்சமே இல்லாம பாரதியை தான் ரொம்ப பிடிக்கும் சொல்றா. அவரு ஃப்ரெண்டா பாரதிய பிடிக்கும் சொன்னா அது வேற. அவ ஒரு காதலிய சொல்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட சொல்ற மாதிரி சொல்றாடா. இங்க எல்லாரும் ஒரு மாதிரி எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எனக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு தர்ம சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? ஓ, இப்ப இதான் உன் பிரச்சனையானா? டேய், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால அப்படி சொல்லியிருப்பா. அதுல உனக்கு என்ன வந்துச்சு? இப்ப அவ சொல்றது என்ன, நான் சொல்றேன். எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது வெண்பாதான். இப்ப என்னடா பண்ண போற? என் கூட பேசாம இருக்க போறியா? அவ வெளிப்படையா அவ மனசுல இருக்கிறத சொல்லிருக்கா. அத சாதாரணமா எடுத்துக்கிற மனசு உங்க யாருக்கும் இல்ல. அவளை மட்டும் பெருசா தப்பு சொல்ல மாட்டீங்க. அதானே, நீயாச்சும் அவளை விட்டு கொடுக்கறதாச்சு. கேண்டா இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? இத பாரு, ஒரே ஒரு ஒரு போன் போதும். வெண்பா கிட்ட பேசி நீங்க இருக்க வேண்டாம், கிளம்பிடுன்னு நான் சொன்னேன்னா அடுத்த நிமிஷமா அவங்கிறது கிளம்பிடுவா. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவ அங்க இருக்கா. நீ பேசினதுக்கு அப்புறமும் வெண்பா அங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக? அஞ்சலி இப்ப கர்ப்பமா இருக்கா, ஊரே இப்ப லாக்டவுன்ல இருக்கு. ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா டாக்டர் போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால்தான் அவ அங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல அகில், நம்ம வீட்டுக்கு ரத்த சொந்த மூலியமா பிறக்க போற முதல் வாரிசு அஞ்சலியோட வயித்துல இருக்கு. அதை நம்ம கவனமா பாத்துக்கணும்டா. என்னடா இப்படி சொல்ற? அப்ப ஹேமா? ஹேமா என் பொண்ணுதான், அவளை எந்த காலத்திலயும் நான் விட்டு கொடுக்கல மாட்டேன். நான் சொல்றது பயாலஜிக்கல் வாரிச பத்திடா. அதான் தெளிவா சொன்ன, நமக்கு முதல்ல பிறக்க போற ரத்த வாரிச. அந்த வகையில அஞ்சலி கவனமா பாத்துக்கோ. உன்னோட தேவையில்லாத வெறுப்பால வெண்பா மட்டும் நான் திரும்ப வர சொல்லிட்டா அஞ்சலியை பாத்துக்க ஆள் இல்லாம போயிடும். நல்ல அறிவோட இருக்கிறத விட நல்ல மனசோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாரதி. அவளுக்கு நல்ல மனசு இல்லைன்னு தெரியுமாடா? ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ரிஸ்கான ஆபரேஷன் செஞ்சிருக்கா தெரியுமா? நான் கூட சில டைம்ல எமோஷனல் ஆயிடுவேன், ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா. எத்தனை உயிர்களை இது வரைக்கும் காப்பாத்திருக்கா தெரியுமா? வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டா மட்டும் பாக்காதீங்கடா. பிளாக் அண்ட் ஒயிட்ட தாண்டி நிறைய கலர்ஸ் இருக்கு. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அப்புறம் செம்ம டான்ஸ் போல இருக்கு. ஏன், நீங்களும் தானே ஆடுனீங்க, நல்லா தானே இருந்துச்சு? ஆமா கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? இருந்தாலும் நாம சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், மறந்துட்டோம். சரி விடு, நாம அப்புறமா எடுத்துக்கலாம். நான் உங்ககிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் அர்ச்சனா. ஒருவேளை அந்த விளையாட்டுல உண்மையை சொல்றதா இருந்தா எந்த உண்மையை சொல்லியிருப்ப? அது கேக்குற கேள்வியை பொறுத்து இருக்கு. அப்படியா, சரி. அப்படின்னா இப்ப அந்த கேள்வியை நான் கேக்குறேன். கேளுங்க. நீ சொல்லலாமா கூடாதான்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க ரகசியம் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா இப்ப சொல்லு. ரகசியமா? முக்கியமான ஒண்ணு இருக்கு. அத்தைய பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தான். என் தங்கச்சியை வச்சுதான் அந்த கம்ப்ளைண்ட்டையே இங்கிலீஷ்ல எழுதுனேன். ஆனா இப்ப வரைக்கும் அத சந்தியாதான் செஞ்சான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ரகசியத்தை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? என்ன அர்ச்சனா, ஏகப்பட்ட ரகசியம் உன் மனசுக்குள்ள புதஞ்சிருக்கும் போல இருக்கே, எதை சொல்றதுன்னு குழப்பமா இருக்கா? என்னங்க, எனக்கு என்னங்க குழப்பம்? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. அப்போ சொல்லு. ஏதாச்சும் இருந்ததானுங்க சொல்ல முடியும். என்கிட்ட அப்படி ரகசியமோ ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்ச விஷயமோ எதுவுமே இல்ல. நான் தான் எல்லா விஷயத்திலயும் உங்ககிட்ட வெளிப்படையா இருக்கேனே. அது என்னவோ உண்மைதான். சரி
சூடு ஆறிற போது சூப்ப குடி. அப்புறம் உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, இத குடிச்ச பிறகுதான் தெம்பே வந்திருக்கு. இவ்வளவு நேரம் அடிச்சு போட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்படியா? அப்போ உனக்கு நேத்து நைட் இருந்த உடம்பு வலி அசதியில போயிருச்சா? ஆமாங்க, போயிடுச்சு. அப்ப சரிதான். சரி, நேத்து மிஸ் ஆன கச்சேரிய இன்னைக்கு வச்சுக்குவோம். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிக்கிறானே. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சிநேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். ஐயோ, ஒவ்வொரு நாளும் இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரும்பாடா இருக்கு. இன்னைக்கு என்ன கதை சொல்றது? ரொம்ப ஓவராவும் பொய் சொல்ல முடியாது. எத்தனை நாளைக்குதான் சமாளிக்க முடியும்? என்ன பண்றது? உங்க டாக்டர் மூலையை யூஸ் பண்ணி எப்படி பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். நிஜமாவே அவங்க டாக்டரா? அவங்க டாக்டரா தான் இருக்க முடியும். அவங்கள பார்த்து இதுக்கு உதவி கேட்டுருவோம். டாக்டருங்கிறதுனால பக்கத்துல எதுவும் மெடிக்கல் ஷாப் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கோம். இவங்க எழுதி கொடுத்தா அவங்க மாத்திரை கொடுத்துருவாங்க. கேட்டு பாப்போம். இதுதான் இருக்கிற ஒரே வழி. உங்க வைஃப் சந்தியாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு நீங்க இப்ப சொல்லணும். ஐயோ, ஏங்க அதெல்லாம் அதெல்லாம் வேணாங்க. சந்தியாக்கு உங்க மனசுல இருந்து ஐ லவ் யூ அப்படின்னு நீங்க சொல்லியே ஆகணும். ஐயோ, ஏங்க நீங்க வேற, நான் ஊருக்கே கிளம்புறேங்க. ஏங்க, இதுவும் வேலையா இருக்கீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, பேசலாம். ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் எதுவும் இல்லை, சும்மா தாங்க ஃபோன் பண்ணேன். சரி, மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் டயர்டாகி எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டயர்ட் ஆகுற அளவுக்கு அப்படி அங்கே என்னங்க வேலை இருக்கு? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பொழுது போகாமல் ஒரு விளையாட்டு விளையாடணும். நம்ம குடும்பத்தாளுங்க, அப்புறம் அந்த கண்ணம்மா குடும்பத்தாளுங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து இந்த ஒரு வாட்டில சுத்தி விட்டு ஒரு விளையாட்டு விளையாடணுங்க. அது பேரு கூட என்னமோ சொன்னாங்க, 2 or 2 or 3. ட்ரூத் ஆர் டேரா? அதான் அதேதான். உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அது? நீங்களும் இந்த விளையாட்டுல விளையாடி இருக்கீங்களா? விளையாடுனதில்ல, ஆனா தெரியும். அந்த பாட்டில் விளையாட்டு விளையாடுங்க. அந்த பாட்டில் ஒவ்வொருத்தங்களே பார்த்து வந்து நிற்கும். அவங்கவுங்க ஆடணும் பாடணும், எது உண்மையோ அதை பேசணுங்க. அப்படியே பொழுது போச்சுங்க. எனக்கு பாட்டில் வந்து நின்றுச்சா? ஏங்க, என்கிட்ட என்ன கேட்டாங்க அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் கேட்க மாட்டீங்களா? எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? என்னங்க தெரியும், எப்படி தெரியும்? முதல்ல பாட்டில சுத்தினப்பவே உங்களுக்கு தானே அது வந்து நின்னுச்சு. நீங்க என்ன பத்தி பேசுனீங்க தானே? எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஏங்க, என்னங்க நீங்க, அங்க நடக்கிறது இங்க எனக்கு எப்படி தெரியும்? மாமா தான் சொன்னாரு. அதான் நான் பார்த்தேன். அது அது மட்டும் இல்லைங்க, நீங்க பேசினத மாமா எனக்கு வீடியோ கூட எடுத்து அனுப்பினாரு. அப்பா ஏன் இதெல்லாம் எடுத்தாருன்னு தெரியலங்க. அவரு வீடியோ எடுத்தது வேற நான் கவனிக்கவே இல்லை. நான் வேற என்னன்னோ. ஏன் நீங்க பேசினத நான் பார்க்க வேண்டாம் நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நானே ரொம்ப வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு அப்படி பேசினேன்.
இதை வேற அவர் எடுத்து அனுப்பி. ஆமா, நான் எப்படி பேசினேன்னு நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையங்க. ஏங்க அமைதியாவே இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பா பேசி வச்சிட்டேனா? அப்படிலாம் இல்லைங்க, நல்லாதான் பேசியிருக்கீங்க. ஒருவேளை நீங்க நேர்ல இருந்திருந்தா கூட என்னால இந்த மாதிரிலாம் பேசியிருக்க முடியுமான்னு தெரியல. இது ஒரு விளையாட்டுங்கிறதுனால ஏதோ தைரியத்தை வர வச்சு அப்படி பேசிட்டேன். எல்லாரும் சும்மா விளையாட்டுக்கு தான் ஏதோ ஒன்று பேசுங்கன்னு சொன்னாங்க, ஆனா நான் ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல இருந்து தாங்க பேசுனேன். நீங்க மனசுல இருந்து தான் பேசிருக்கீங்க, அதான் பார்த்தாலே தெரியுது காதல் உங்க மனசுல இல்லைன்னு. அது என்னமோ தெரிலங்க, ஃபோன்லேயோ நேர்லேயோ உங்கள் கூட பேசும்போது மட்டும் மனசு அப்படியே பட்டம் பட்டம் மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலையுதுங்க. ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குங்க. இப்போ கூட என்னென்னவோ சொல்லணும்னு தோணுது, ஆனா வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்பனா ஒன்னு பண்றீங்களா? நீங்க சொல்ல நினைக்கிறத ஒரு பேப்பர்ல அப்படியே லெட்டர் மாதிரி எழுதுங்க. அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது அத அப்படியே என்கிட்ட படிச்சு காட்டுங்க போதும். இப்படி கூட பண்ணலாம் இல்லைங்க? இவ்வளவு நாளா எனக்கு தோணாம போயிடுச்சு பாருங்களேன். நல்ல ஐடியாங்க, நான் கண்டிப்பா லெட்டர் எழுதி நான் உங்ககிட்ட படிச்சு காட்டுறேங்க. சரி, நீங்க எழுதிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க, நான் வச்சிட்டுமா? சரிங்க. அப்பா, அவங்க கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே கபகபகபான்னு ஊத்துதே. ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். என்ன எழுதலாம்? என்னம்மா இது? நீங்க வந்ததுல இருந்து ஏதாச்சும் அதிரடியா நடக்கும்னு பார்த்தா எல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு முறிஞ்சு போயிருது. எடுத்த உடனே டாப் கியர்ல போக முடியுமா சாந்தி? பொறு, பொண்ணுன்னா மெல்லமா பிடி இருக்குவோம். என்ன வேணா பண்ணுங்க, அந்த அக்கிலனை மட்டும் உங்க டார்கெட்ல இருந்து விட்டுறாதீங்க. இப்ப விளையாடினாப்ப கூட உங்களை அவன் டிராகுலா மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருந்தாமா, அவன் கண்ணில் அது தெரிஞ்சது. சரி விடு, அவன் குடும்பத்தை கெடுத்திருக்கேன், அவங்க அண்ணன் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கேன், இந்த அளவுக்கு கூட அவன் கோவப்படலனா எப்படி? இதெல்லாம் அவனுக்கு தெரியாது இல்லம்மா. தெரிஞ்சா இன்னும் எப்படி கொந்தளிப்பான்னு மட்டும் பாரு. கவலைப்படாத சாந்தி, அவன் நிம்மதியா நிரந்தரமா கெடுக்கிறதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டேன். சூப்பர்மா, இப்படிதான் தீயா இருக்கணும். ஆமா, என்ன பண்ண போறீங்க? இந்த மருந்த போய் மெடிக்கல் ஷாப்ல இமீடியட்டா வாங்கிட்டு வா, மத்ததெல்லாம் நடக்கிறத பார்த்து நீயே தெரிஞ்சுக்குவ. சிறப்பு சிறப்போ சிறப்பு! இன்னைக்கு அந்த பாட்டில் விளையாட்டுல இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது பாரதின்னு அவங்க குடும்பத்து ஆளுங்களே வச்சுக்கிட்டு சொன்னீங்க பாத்தீங்களா? எப்படிமா உங்களுக்கு செம தில்லு போங்க. எப்படி சொன்ன பார்த்தல? அப்ப அந்த அகில முகம் போன போக்க பாக்கணுமே. அந்த அஞ்சலி கூட ஒரு மாதிரியா பார்த்தாமா? இவங்கெல்லாம் உனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்ட உடனே சாமி, அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் பளிச்சுன்னு பாரதி பேரே சொல்லிட்டேன். அவங்களுக்கு நல்லா எரிஞ்சிருக்கும். என்னவோ கட்ன பொண்டாட்டி மாதிரி சொல்ற ஆளுன்னு நினைச்சிருப்பாங்க. கட்ன பொண்டாட்டி இல்லடா, கட்ட போற பொண்டாட்டி. இப்பவே அந்த ஃபேமிலி உங்களை கண்டா இப்படி பயப்படுதே,
நீங்க மட்டும் மருமகளா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டா பயந்தே செத்துருவாங்க போல இருக்க. உள்ள போன உடனே மொத வேலையா ஒவ்வொருத்தரா அடிச்சு துரத்துறதுதான் வேலையே. நானும் பாரதி மட்டும் ஜாலியா இருப்போம். மா அப்ப நானு? நீ கவலைப்படாத சாந்தி, உனக்கு தனியா ஒரு ரூம் குடுக்கறேன், ஜாலியா இரு. தேங்க்யூ மா. மா அங்க பாருங்க, உங்ககிட்ட தான் ஏதோ பேச வரான்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. நீங்க அந்த தென்காசி ஃபேமிலி தானே? ஆமாங்க, என் பேர் அர்ச்சனா, பார்வதி இருக்கால அவளோட அண்ணி. ஓ, நீங்க தான் அந்த அண்ணியா? பார்வதிக்கு செகண்ட் அண்ணி தானே நீங்க? மொறப்படி வீட்டுக்கு வந்த முத மருமக நான் தாங்க. ஆனா என்னோட வீட்டுக்காரர் தம்பி. அண்ணனுக்கு லேட்டா கல்யாணம் பண்ணாங்க. மூத்தவர் பொண்டாட்டிங்கிறதுனால அவளை முத மருமகன்னு சொல்றாங்க. போதும், புரியுது. உங்க ஆதங்க எனக்கு நல்லா புரியுது. ஜூஸ் குடிக்கிறீங்களாமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் வந்ததுல இருந்தே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? தேங்க் யூ. உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த மேக்கப், நீங்க சிரிக்கிறது, இதெல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அழகா இருக்கு. என்ன ரொம்ப ஓவரா புகழ்றீங்களே, அதுவும் என்ன தேடி வந்து புகழ்றீங்க? என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு? அது அது உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை ஆகணும், அது எனக்கு நல்லா தெரியுது. சொல்லுங்க அர்ச்சனா. அது வந்துங்க, எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. சரி, அதாவது குழந்தை பெற்றுக்க எனக்கு இப்போதைக்கு இஷ்டம் இல்லை. அதனால நான் மாத்திரை எடுத்துக்கிறேன். ஆனால் ஊர்ல இருந்து வரும்போது அவசரத்தில் மாத்திரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, என் ஹஸ்பண்டு கூடயே வந்திருக்காராம், அவர் அடிக்கடி பக்கத்துல வந்து. சரி சரி, புரியுது புரியுது. இப்ப என்ன உங்களுக்கு மாத்திரை வேணும், அவ்வளவுதானே? ஐயோ, ஆமாங்க. நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகாதவங்க, எங்க கிட்ட எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாம தலைவலி மாத்திரை மாதிரி ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு சுத்த முடியும்? அதுக்கு இல்லைங்க, நீங்க டாக்டர்னு கேள்விப்பட்டேன். இந்த மாத்திரையை எழுதி கொடுத்தீங்கன்னா பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, அதுல வாங்கிப்பேன். அதான் இந்த மெடிக்கல் ஷாப் எல்லாம் மட்டும் திறந்திருக்காங்களாமே. ஓஹோ, பிளான் எல்லாம் சமயதான் போடுறீங்க. சாந்தி, அந்த பேப்பர் எடு. இந்த சாந்தி, இந்த மாத்திரையும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா. எங்களுக்கு வேற ஒரு மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கு, இவளே வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஜூஸ் குடிங்க. இந்தாங்க. அர்ச்சனா அன்னைக்கு வெண்பா கிட்ட என்ன வேலை? அவங்க பழக்கமே இல்லையே. அது சும்மாதான் பார்வதி, இவங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன பேச வந்தீங்க? நான் சொல்றேன், உங்க அப்பா உன்னை தேடிட்டே இருந்தார் ரொம்ப நேரமா, அது போய் முதல்ல என்னன்னு பாப்போம். வா 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 வா. நீ வேணா பாரு,
பார்வதி அப்புறமா தனியா என்ன தேடி வந்து என்ன சொன்னாங்கன்னு கேப்பா பாரு. ஆமாமா, எனக்கும் அதான் தோணுது. சரி, நீ போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துரு. கேட்டா டாக்டர் தான் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லு. சரியா, தரலன்னு சொன்னா எனக்கு போன் பண்ண. சரிம்மா. சரி சரி போ. ஹலோ சௌந்தர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கீங்க? ஆமா, என்ன ஏற்கனவே ஃபோன் பண்ண நீ அட்டனே பண்ணல? சாரிங்க, மாத்திரை கொடுத்துருந்தாங்க, அதை போட்ட உடனே ரொம்ப அசதி ஆயிடுச்சு, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. ஆமா, பாரதி ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணானா, ஏதாவது விஷயம் சொன்னானா? என்னங்க? இல்ல சௌந்தர்யா, அந்த வெண்பா நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்க. வெண்பாவா? அவ எங்க அங்க வந்தா? அவளுக்கு அங்க என்னங்க வேலை? இல்லமா, அஞ்சலி திடீர்னு கூட ஒரு டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி சொன்னா. அஞ்சலி கூட கொஞ்சம் பயந்துட்டா. திடீர்னு என்ன இவ டாக்டர் வேணும்னு கேக்குறா, ஏதாவது நம்ம கிட்ட மறைக்கிறாளோன்னு அவகிட்டயும் அகில் கேட்டான். அதுக்கு அஞ்சலி இல்ல இல்ல, சும்மா ஒரு சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னா. அதுக்கு தான் இமிடியேட்டா பாரதிக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டரை அனுப்பிவிடான்னு சொன்னா. அவன் என்னடானா, இந்த வெண்பாவை அனுப்பி வச்சிருக்கான். எங்க இப்படி இருக்கான்? வெண்பாவை நமக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு தெரியும். திரும்ப திரும்ப எதுக்குங்க அவளையே அனுப்பி வைக்கிறான்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வெண்பா அங்க வந்து ஒழுங்கா இருக்காளா? அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன, அகிலன் தான் அந்த வெண்பாவை பார்த்தாலே முறைச்சுக்கிட்டே இருக்கான், சண்டை கோழி மாதிரி. எப்ப பிரச்சனை வெடிக்கும்னே தெரியல, பயமா இருக்கு. ஐயோ, போன இடத்துல எதுக்குங்க சண்டை எல்லாம்? அகிலன கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அந்த ரெசார்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர்னு நினைச்சு கொஞ்சம் அமைதியா போ சொல்லுங்க. சரிமா. சௌந்தர்யா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த தென்காசி குடும்பம் இங்க இருக்காங்கல்ல, எல்லாம் ஒரே போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. சரின்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடணும். அப்போ இந்த வெண்பா இருந்துகிட்டு பாரதிய பத்தி பேசினா. பாரதி அப்படி இப்படி, நாங்க சின்ன வயசுல இருந்தே வெரி திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அவனை பத்தி அணு அணுவா ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். என்ன பத்தி அணு அணுவா ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு தெரியும்னு ஏதேதோ பேசினா எனக்கு செம்ம கோபம் வந்துச்சு. அதோட நிறுத்திக்கிட்டேன். நல்ல வேலை, இல்லாட்டி அகில் அவ்வளவுதான் பயங்கர பஸ்டா இருந்திருப்பான். ஐயோ, அவ ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போறா, விடுங்க. அஞ்சலி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவளே வாயை விட்டு டாக்டர் கூட இருக்கணும்னு கேட்டிருக்கானா? கொஞ்சம் நாம கவனமா தாங்க இருக்கணும். புரியுதுமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. அதான் நானும் அகிலும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நீ முதல்ல உடம்பு நல்லா பாத்துக்கோ. அடிக்கடி போன் பண்ணு, வேலை வேலைக்கு மாத்திரை சாப்பிடு. எதுவா இருந்தாலும் கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன். சரியா? சரிங்க. வச்சுட்டுமா? சரிங்க. சரிடா, பாய். பாய். உங்க மனசுல இருக்கிறத லெட்டரா எழுதி படிச்சு காட்டுங்கன்னு சந்தியா சொல்லிட்டாங்க. எப்படி எழுதுறது, என்ன எழுதுறது, ஒண்ணுமே தோண மாட்டேங்குதே. என்ன பிரதர், கவிதை எழுதுறீங்களா? ஏங்க நீங்க வேற.
கடிதமே எழுத வரல, இதுல கவிதை எங்கிருந்துங்க வரப்போது? கடிதம்? யூ மீன் லெட்டர்? பிரதர், நிஜமா லெட்டர் எழுதுறீங்களா? அந்த பழங்கள் இன்னும் இருக்கா? அது வேற விஷயங்க, ஏன் மனைவிக்காக எழுதுறேன். பிரதர், இது இன்னும் ஷாக்கா இருக்கே. இப்பெல்லாம் ஒய்ஃப் பக்கத்துல இருந்தாலே 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு விஷயமே இருக்காது. நீங்க லெட்டர் எல்லாம் எழுதுறீங்க, ஆனா பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு. பிரதர், அது ஏங்க கேக்குறீங்க? இப்ப கூட பேசும்போது உங்களை பத்தி நிறைய என் மனசுல இருக்கு, சொல்றதுக்கு தான் வார்த்தையே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க நீங்க நினைக்கிறத ஒரு லெட்டர் மாதிரி எழுதி எனக்கு படிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பிரதர், உண்மையிலேயே வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்லா செம்ம லவ் மூட்ல ரொமான்டிக்கா அப்படியே எழுதி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கேட்டு வாங்குற லவ் லெட்டர் அசத்துங்க, எழுதுங்க பிரதர். ஆமாம் பிரதர், நீங்கள் லவ் மேரேஜா? என் மூஞ்சியை பார்த்து அப்படியாங்க தெரியுது, என் வீட்டில் பார்த்தது தாங்க. அப்போனா உங்கள் ஒய்ஃப்க்கு லவர்கிட்டேருந்து ஒரு வாய்ப்பு. ஆஹா, எழுதுங்க பிரதர். நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. அது எப்படி பிரதர் தோணாமல் போகும்? முத முதல்ல உங்கள் ஒய்ஃப் எப்போ பார்த்தீங்க அது அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ உங்கள் மனசில் என்ன தோணுச்சு அதெல்லாம் அப்படியே யோசிங்க. படிக்கிறேன், கேக்குறீங்களா? அன்புள்ள சந்தியா, நீ என் மனசுக்குள்ள வந்தியா, உன் அன்பை எனக்கு தந்தியா, நீதான் எனக்கு இந்தியா. எப்படிங்க இருக்கு? சந்தியா இந்தியா, பிரதர் சூப்பரா இருக்கு பிரதர். அப்படி அமேசிங். எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. நிஜமா தானே? நிஜமா நல்லா இருக்கு பிரதர், எழுதுங்க. உங்களை எனக்கு ஏன் பிடிக்கும்னு காரணம் தெரியாது சந்தியா. குழந்தைக்கு அம்மாவை பிடிப்பதற்கு காரணம் இருக்கிறதா? அதே போலதான் இதுவும். நீங்கள் மிகவும் அழகானவர் சந்தியா. தோற்றத்தில் மட்டுமல்ல, உங்கள் மனமும் அழகானது. நான் அதற்கு சமமில்லை என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் பெருந்தன்மை காரணமாக என்னை ஏற்றீர்கள். நான் பலரால் நிராகரிக்கப்பட்டு வாழ்க்கையில் விரக்தி அடைந்த போது உங்கள் அன்பால் என்னை ஏந்தி கொண்டீர்கள். அதை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். பக்குவம் நிறைந்த உங்கள் அணுகுமுறை மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. வாழ்க்கையின் கடைசி வரையிலும் அந்த மரியாதை குறையவே குறையாது. அப்புறம் என்ன பிரதர்? எழுதுங்க. யோசிக்கிறீங்க? ஓ சாரி 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 பிரதர். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அதற்கு அரண் போல இருந்து துணையாக இருப்பேன் என்னுயிர் காதலியே. அப்பாடா, முடிஞ்சதுடா. பேர் பேர் இப்படிக்கு சரவணன், சிவகாமி இனிப்பகம். என்ன பிரதர், பெரிய கவிதையா எழுதிட்டீங்க போல இருக்கு. கவிதை இல்லைங்க, மனசுல என்ன தோணுச்சோ அதை அப்படியே எழுதிட்டேன். சூப்பர் பிரதர், அவ்வளவுதான். இதுக்கு போய் அவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஏங்க, படிச்சு பாருங்க பிரதர். பிரதர், இது உங்க ஒய்ஃப்க்கு நீங்க பர்சனலா எழுதின லெட்டர். அதுக்கு இல்லைங்க, நமக்கு அவ்வளவா எழுத படிக்க வராது. எப்படியும் நிறைய இதுல தப்பாதான் எழுதியிருப்பேன்.
நிறைய எழுத்துப்பிழையெல்லாம் இருக்கும். நீங்க கொஞ்சம் படிச்சு சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை நான் போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க இதை படிச்சு பார்த்து அசிங்கமாயிட போதுங்க. என்ன பிரதர் நீங்க அந்த தப்போட சேர்த்துதான் நீங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட். சின்ன சின்ன தப்புகள் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப அழகு இல்ல. இந்த மேடு பழமே இல்லாம வழுக்கிட்டே போறதுக்கு வாழ்க்கை ஒன்றும் பைபாஸ் ரோடு இல்ல. இது வந்து ஊருக்குள்ள போற உள்ளூர் ரோடு மாதிரி பள்ளமேடுகள்லாம் இருக்கும், பல அடிகள் விழும், அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பிரதர். அப்பதான் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப அழகா இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு வரி சேர்த்து மானே தேனே பொன்மானே போட்டு அப்படியே எழுதி விடுங்க. சரி, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். பாப்போம் பிரதர், வரேன் வாங்க. ஓகே ஓகே பாரதி, நான் இங்க தான் இருக்கேன். என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா அங்க இரு. நீயும் இருந்திருந்தா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்திருக்கும், பொழுதும் போயிருக்கும். அந்த ஒரு குறைய தவிர வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ணு. பாய். அஞ்சலிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூடவே இருந்து பாத்துக்கோன்னு என்கிட்டயே சொல்ற இந்த முட்டா பையன் பாரதி. அவளுக்கு ஆபத்தே என்னால தாண்டா வரப்போகுது. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்கிட்டே வந்து வசமா சிக்கிக்கிறீங்களேடா, பிக்காளி பயலுங்களா? அதுவும் உன் தம்பி அக்கையில் இருக்கானே, அவ ஓவரா தான் என்ன முறைக்கிறான். அஞ்சலி ஒரு காலத்துல எப்படி இருந்தா என்னெல்லாம் பண்ணான்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். இன்னைக்கு என்னமோ அவ ரொம்ப நல்லவ மாதிரி எல்லாம் நடிக்கிறான். நான்லாம் அப்படி பச்சோந்தியா மாற மாட்டேன். இந்த வெண்பாக்கு என்னைக்கும் ஒரே கேரக்டர் தான். நல்லவன் பேர் எடுத்து கெட்டவன் நான்டா, அதுதான் இந்த வெண்பா. என்னமா ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. நீ போன வேலை என்னாச்சு? மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கியாச்சுமா, இந்தாங்க. பக்கத்து மெடிக்கல்ல ஒரு மாத்திரை தான் இருந்தது. அப்புறம் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் மெடிக்கல் ஷாப்ல இன்னொரு மாத்திரை வாங்கிட்டு வந்த. ஏமா அந்த அர்ச்சனா வந்து கேட்டதும் டக்குன்னு மாத்திரை வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்டீங்க? இதோ வாங்கிட்டும் வந்தாச்சு. இதுல எதுவும் உள்கொத்து இருக்காமா? அவங்க கேட்ட மாத்திரையா தான் எழுதி கொடுத்தீங்களா? அர்ச்சனா ஒரு அப்ராணியா இருக்கா, அவளை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு உதவும். அதுக்குதான் அவளுக்கும் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். சரி கொடுங்க. எந்த மாத்திரை யாரு கொடுக்கணும்? நான் சொல்றேன் போரு, உள்ள போய் நல்லா சுடுதண்ணி எடுத்துருவா. சரிம்மா. இந்த மாத்திரை என்ன மார்ச்சனாவுக்கு குழந்தையே உருவாகாம இருக்கிறதுக்கு, இந்த மாத்திரை அஞ்சலிக்கு வயித்துல உருவான குழந்தைய இல்லாம பண்றதுக்கு, கடைசியில என்ன இப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கிட்டீங்களடா அஞ்சலி. உன் ஆட்டத்தை அடக்கிறதுக்கு மாத்திரை ரெடி.